மர்மமாக உயிரிழந்த தாய் மற்றும் மகன். மற்றொரு சிறுவன் மருத்துவமனையில் விசாரணை தீவிரம். பொலனறுவை பிகிடிபவ நுவரகல பிரதேசத்தில் உடலில் விசமறியமையினால் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 6 வயதுடைய மகனும் 28 வயதுடைய தாயுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவருடைய 3 வயது மகனின் உடலிலும் விசமேறியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த சம்பவம் தற்கொலையா அல்லது கொலையா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஜாழ் மாநகர முதல்வர் உயிரிழப்பா? முகநூல்களில் விசமத்தனமான பதிவுகள். இணையவழியில் அதிகரித்துள்ள குற்றச்செயல்கள் மற்றும் இணையவழி திருட்டு விபச்சாரம் போன்றவற்றுள் முகநூல் போலி கணக்குகளும் ஒரு காரணமாக காணப்படுகிறது. இன்றைய காலத்தில் பல வன்முறைகள் முகநூலின் ஊடாக தவறாகவே பயன்படுத்தப்படுகின்றன. இதில் அரசியல் பழிவாங்கல்களும் உள்ளடங்கும். அதன் அடிப்படையில் ஜாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் குறித்தும் போலி முகநூல்களில் தவறான தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றது. குறித்த போலி முகநூல்கள் ஊடாக ஜாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்துள்ளதாக விசமத்தனமான பதிவுகளை பகிர்ந்துள்ளனர். ஜாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் கொரோனா நோய் தொற்றுக்குள்ளான நிலையில் கிளிநொச்சி கொரோனா சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அத்துடன் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள மாநகர முதல்வர் ஓரிரு நாட்களில் வீடு திரும்ப உள்ளார். எனினும் இன்றைய தினம் சிலர் போலி முகநூல் கணக்கின் ஊடாக முதல்வர் உயிரிழந்துள்ளார் என விசமத்தனமான பதிவுகளை பகிர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதி உத்தியோகபூர்வ கடிதத்தில் விக்னேஸ்வரனுக்கு ஆண்டகை எழுதியது என்ன? ஆயர் இறுதியாக எழுதிய உத்தியோகபூர்வமான கடிதம் வடமாகாண முன்னாள் முதல்வர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எழுதிய கடிதம் என ராயப்பு ஜோசப் ஆண்டகையின் செயலாளராக கடமையாற்றிய அருத்தந்தை யூட்ஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், ஏப்ரல் 16 தேதி அவரது பிறந்த நாளுக்கு வருகை தந்தபோது சி வி விக்னேஸ்வரன் ஆயரிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். நீங்கள் உங்களது 75 அகவை முடிந்த பின்னரான காலப்பகுதியில் தமிழ் மக்களுக்கான முழுமையான பணியை நீங்கள் எங்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டும் என்று. அதன் அடிப்படையிலே ஆயரும் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த கடிதத்திலே 75 வயது நிறைவருகின்ற காலத்தில் என்னுடைய வாழ்வை தமிழ் மக்களுக்காக முழுமையாக அர்ப்பணிக்க இருக்கின்றேன், உங்களுடன் பயணிப்பேன் என்று குறிப்பிடப்பட்ட அந்த கடிதம் தான் கடைசியாக அவர் எழுதிய கடிதம் என குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரி தாக்கினால் தற்பாதுகாப்புக்கு பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? போலீஸ் அதிகாரி ஒருவரினால் காரணமின்றி தாக்குதல் மேற்கொள்ளுதல் அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தினால் அந்த நபர் போலீஸ் தலைமையகம் அல்லது போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்ய முடியும் என பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அத்துடன் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அல்லது உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறின்றி சீருடையில் இருக்கும் போலீஸ் அதிகாரிக்கு எதிராக அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது என அவர் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள தவறான தகவல்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் பன்னிப்பட்டி பிரதேசத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவரினால் நபர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டிருந்தது. தனிப்பட்ட பாதுகாப்புக்கான உரிமையை பயன்படுத்துவதற்கான அளவுகோள்கள் தண்டனை சட்டத்தின் 89 முதல் 99 பிரிவுகளில் உள்ளன எனவும், குறிப்பாக 92 மற்றும் 93 பிரிவுகளின் விதிகளுக்கு அமைய தனிப்பட்ட பாதுகாப்பு உரிமையை பயன்படுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார். 92, 93 மற்றும் 96 பிரிவுகளுக்கு அமைய அரசு ஊழியர் ஒருவர் தனது சீருடையில் அதிகாரத்தை பயன்படுத்தும் சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிராக தனிப்பட்ட பாதுகாப்பு உரிமையை பயன்படுத்த முடியாதென அதில் குறிப்பிடப்படுகின்றது. அதனை தவறாக புரிந்து கொண்டு சீருடையில் இருக்கும் அதிகாரிகளை தாக்க முடியும் என சமூக வலைதளங்களில் உள்ள செய்தி முழுமையாக தவறானதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக போராட தயார், டக்ளஸ் பகிரங்க அறிவிப்பு. மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் எதிர்த்தால் அரசாங்கத்துக்கு எதிராக நான் போராடுவேன் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கிளிநொச்சியில் கிராம மட்ட அமைப்புகள் பொது அமைப்புகளுடன் சந்திப்பொன்றை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் மேற்கொண்டிருந்தார்.
இதன் பின்னர் நடைபெற்ற உலக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட மாட்டாது. ஊடகங்கள் செய்தியை திரிவுபடுத்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ரோலர் படகுகளை எமது கடல் எல்லைக்குள் இந்திய மீனவர்கள் பாவிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போன்று இந்திய மீனவர்கள் நாட்டு படகு மூலம் மீன்பிடிப்பில் ஈடுபடுவார்களாக இருந்தால் எமது நாட்டு எல்லைக்குள் வரும்போது பதிவுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் உட்பிரவேசிக்க முடியும் என தெரிவித்தார். எனினும் இந்த முடிவுகள் தொடர்பாக இருதரப்பு மீனவர்களுடனான சந்திப்பின் பின்னர் முடிவுகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். விமல் பசில் அணிகளுக்கு இடையே மோதல். விமல் தலைமையிலான சந்திப்பில் அம்பலம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற 11 பங்காளி கட்சிகள் இம்முறை மே தினத்தை வெவ்வேறாக செய்வதற்கு தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் திரான் அலசின் வீட்டில் நேற்று முன்தினம் இரவு அமைச்சர் விமல் வீரவங்ச தலைமையில் நடந்த சந்திப்பின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்குள் உள்ள அமைச்சர் விமல் வீரவங்சானியினர் நேற்று முன்தினமும் கொழும்பில் விசேட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் டிரான் அலசின் கொழும்பு ரோட்ஸ்மித் பிளேஸில் உள்ள அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நடந்த இந்த சந்திப்பில் 11 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அமைச்சர்களான விமல் வீரவங்ச உட்பட 11 அமைச்சர்கள் கலந்து கொண்டிருந்தனர். விசேடமாக அடுத்த மாதம் 1 மே தினத்தில் அரசாங்கத்தின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடன் இணைந்து நடத்தாமல் தனித்தனியே மே தினத்தை நடத்த இந்த சந்திப்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சந்திப்பின் போது விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இது தவிர மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரிப்பு, அரசாங்கத்தில் எழுந்து வருகின்ற பிரச்சினைகள் பற்றியும் அதிகமாக பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. விமல் பசில் அணிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் கடந்த பிப்ரவரி மாதம் 12 விமல் நடத்திய இரவு சந்திப்பினை தொடர்ந்து வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த சந்திப்பின் பின்னர் நேற்று நடந்த சந்திப்பானது 3வது சந்திப்பாகும்.